பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை இளைஞர்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். குடியாத்தம் அடுத்த மொச்சப்பள்ளி கிராமத்தில் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று சாலையை கடந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி இளைஞர்கள் மலைப்பாம்பை பிடித்து கோணிப்பையில் அடைத்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அடைத்து வைத்திருந்த மலைப்பாம்பை எடுத்து சென்றனர். விவசாய நிலத்தில் இப்பாம்பு பிடிபட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா வேல்டு சிட்டி வளாகத்தில் பெண்கள் முன்னேற்றம் குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 5 வயதிலிருந்து 20 வயது வரை உள்ளவர்களுக்கு 1 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் வரையிலும், 20 வயது முதல் 35 வரை 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரையிலும் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களையும் மகேந்திரா வேல்டு சிட்டி நிர்வாக குழுவினர் வழங்கினர். இதில் 6000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை சார்பில் இயற்கை எரிவாயு சிக்கனம் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ரஹமதுல்லா தொடங்கி வைத்த இப்பேரணியில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் தனியார் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல் திண்டுக்கல்லில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் எரிபொருள் சேமிப்பு, ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் எரிபொருள் சேமிப்பு, ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் பள்ளி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருச்சியில் மாவட்ட அளவிலான முதலாவது தரவரிசை டேபிள் டென்னிஸ் போட்டி தொடங்கியது. டேபிள் டென்னிஸ் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஆட்டத்தில் சப்ஜூனியர், ஜூனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை காண பார்வையாளர்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஆர் ராமசாமி ரெட்டியார் பிறந்த நாளையொட்டி காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார் அறக்கட்டளை சார்பாக 2ஆம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் 14 கிலோமீட்டர் மற்றும் பெண்கள் பிரிவில் 10 கிலோமீட்டர் இப்போட்டியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஏரி, குளம் மற்றும் நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக ஈரநிலங்கள் நாளையொட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தமிழக அரசின் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், பள்ளிக்கரணை சதுப்பு நிலையத்தை மேம்படுத்த 20.30 கோடி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஏரி, குளம் மற்றும் நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றார். மேலும் கோடை காலங்களில் விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இத்துடன் இந்த பிற்பகல் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.